சொத்து வழக்கில் தண்டனைக்கான தீர்ப்பை தீர்மானித்த காரணிகள் எவையவை என்பது குறித்து நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா அளித்த தீர்ப்பில் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கடந்த 1991 முதல் 1996 வரையில் ஜெயலலிதாவின் வருமானம் ரூபாய் 9,91,00,000 என்றும் செலவு தொகை ரூபாய் 8,49,00,000 என்று சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 வருடங்களில் ஜெயலலிதா தமது பெயரிலும் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் பெயரிலும் தங்கள் நிறுவன பெயர்களிலும் ரூபாய் 53,60,00,000 அசையா சொத்துக்கள் வாங்கி குவித்ததாகவும் அரசு தரப்பு நிரூபித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தம்முடன் இருந்த மூவரும் சேர்த்த சொத்துக்களை பற்றி தெரியாது என கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெயலலிதாவுக்கு மற்ற மூவருடன் எந்த இரத்த சம்பந்தமான உறவும் இல்லை. என்றாலும் நால்வரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். உறவு முறை இல்லாத நிலையில் ஒரே வீட்டில் இருந்து எப்படி பல்வேறு தொழில்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்க முடியும்? சசிகலாவுக்கு ஜெயலலிதாவுடனான நட்புக்கு பிறகு சொத்து வரி, வருமான வரி கட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். சசிகலா, சுதாகரன் ஆகியோர் பல்வேறு சொத்துக்களை வாங்கும் அளவுக்கு திறமையும் தகுதியும் பெற்றவர்களாக மாறினர். மற்ற மூவரும் வாங்கிய சொத்துக்கள் அனைத்துக்கும் ஜெயலலிதாவே ஆதாரமாக இருந்துள்ளார். இவர்களின் வங்கிக் கணக்கில் உள்ள வைப்பு நிதி மற்றும் ரொக்க கையிருப்பை அபராத தொகைக்காக பிடித்துக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அதன் பிறகும் அபராத தொகையை ஈடுகட்ட முடியாவிட்டால் குற்றவாளிகளிடம் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தங்கம் மற்றும் வைர நகைகளை ரிசர்வ் வங்கிக்கோ, பாரத ஸ்டேட் வங்கிக்கோ அல்லது பொது ஏலம் மூலமாகவோ விற்க வேண்டும். மீதி நகைகளை அரசாங்கம் பறிமுதல் செய்ய வேண்டும். வசூலிக்கப்படும் அபராத தொகையில் விசாரணை செலவுக்காக கர்நாடக அரசுக்கு 5 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். குவிக்கப்பட்ட சொத்துக்களின் அளவை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இந்த கடுமையான தண்டனை தேவைப்படுகிறது.